திருநெல்வேலி மாவட்டம். முதல்ல எனக்கு எடுத்தவனே திருநெல்வேலி அப்படின்னு நினைச்சாலே எனக்கு என்ன தெரியுமா தோணும், வீரம் விளைஞ்ச மண்ணு, வாஞ்சிநாதன் பிறந்த மண்ணு. திருநெல்வேலியை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் சொல்றேன், இதோ இங்கே இருக்கிறார் உங்கள் வாஞ்சிநாதன். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களின் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து எல்லாரையும் சந்தோஷமாக லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வந்து மக்கள் ஆட்சியாக நிச்சயமாக மாற்றுவார் என்பதில் இங்கு எல்லோரும் உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு வீரம் விளைஞ்ச மண் திருநெல்வேலி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு திருநெல்வேலினாலவே தொடுவா மீசையும் அருவாவும் தான் எல்லாருக்குமே ஞாபகம். நம்ம திருநெல்வேலி என்று சொன்னாலே திருநெல்வேலி அல்வா. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மக்களுக்கு அல்வா கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க, அந்த அல்வா நம்ம சொல்லல. திருநெல்வேலி என்றாலே அல்வா என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு என்பது எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக நாங்களும் ஒவ்வொரு வாட்டி திருநெல்வேலி வரும்போது திருநெல்வேலி அல்வா சாப்பிடாம போனதாக சரித்திரமே கிடையாது. அந்த அளவு கேப்டனுக்கும் சரி எனக்கும் சரி மிகவும் பிடித்த ஒரு உணவு அது. அதே மாதிரி இங்க தாமிரபரணி ஆறு இருக்கு, கூடங்குளம் இருக்கு, குற்றாலம் இருக்கிறது, நாங்குநேரி இருக்கு. இது மாதிரி நம்ம வரலாறுகளை சொல்லி கொண்டே போகலாம். திருநெல்வேலியை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மக்களுக்காக மக்கள் பணி மூலமாக எஸ்பெஷலி பீடி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் முடிவு பண்ணார். எதற்காக அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு பீடி தொழில் என்பது பீடி வந்து இன்னைக்கு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு சிகரெட் புகைப்பதும் பீடி புகைப்பதும் உடல் நலத்துக்கு கேடுதான், ஆனா அதையே தான் தங்களுடைய வாழ்வாதாரமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அதன் மூலமாக பல லட்சம் குடும்பங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. திருநெல்வேலி என்றாலே சொக்கலால் பீடி, தாஜா பீடி என்றெல்லாம் அந்த காலத்துல பேசப்பட்ட ஒரு இடங்கள் தான். இன்னைக்கு அந்த குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க என்றால் மிகவும் வந்து வறுமையில தான் இருக்காங்க பீடி தொழிலாளர். அவங்களுக்கு அந்த பீடியை சொல்றதுனால இன்னைக்கு அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்கும். பீடி தொழிலாளர்களுக்கும் நம்ம செய்யற உதவி நேரடியாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் முடிவு பண்ணி இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மக்களுக்காக நாம உதவி செய்வதற்காக இங்க வந்திருக்கோம். அதை எங்களுடைய பெரிய பாக்கியமாக என் தாய் குழந்தைகளை பார்த்து இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சரிசமமாக ஒரு கூட்டத்தோட இங்க வந்து பொறுமையாக அமர்ந்திருக்கிற அத்தனை தாய் குழந்தைகளுக்கும் என் பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி ஒரு மாநகராட்சி. நேற்று தான் நாங்கள் வந்து தூத்துக்குடியில பேசிட்டு வந்தோம், அதுவும் ஒரு மாநகராட்சி. ஆனால் மாநகராட்சிக்குரிய அம்சம் இங்கு ஏதாவது திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலோ இருக்கா அப்படின்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு.